புத்தாண்ட பொறுத்தது எல்லாம் நல்லா நடந்துருன்ற மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனாலும் வந்து நல்லா நடக்குன்ற நம்பிக்கை ஒண்ணு வந்துருக்குன்னா, இந்த தமிழ் மார்க்ஸ் தோழர்கள் வந்து முன்முயற்சி எடுத்து இந்த மரிஜாதி உண்மையில் நடந்தது என்னன்னு கொண்டு வந்தது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இந்த புக்கை எழுதின ஹரிலால் நாத் அவர் எங்க இருக்காரோ அந்த திசையை நோக்கி நம்ம எல்லாம் கையெழுத்து கும்பிடணும் அந்த நபருக்கு. ஏன்னா வந்து சாதாரண விஷயம் இல்ல, எங்க போனாலும் இந்த கேள்வி, இந்த புக்கு மரிஜாதி, நானே தான் 5 புக்கு வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு வாட்டி வாங்கி வாங்கி படிக்கிறது எது இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்களே, என்னடா நம்ம கட்சி போயிட்டு நம்ம ஆளுங்க வந்து கொலை பண்ற அளவுக்கு எங்க இவங்கிட்டு வந்து 1000 கண்டி எங்க போய் திருப்பி அடிக்கவே மாட்டான்னு சொல்றது நம்ம வேதனையா இருக்கும் பேசிட்டு இருப்போம். 17,000 பேரை கொலை பண்ண கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தீபா கணேசன் தான் அவரை பார்க்கும் போலாம் திருப்பி திருப்பி அவர்கிட்ட நான் கேட்டே இருப்பேன் என்ன தொடர் நடந்தா. அப்புறம் அவர் சில கவர்மெண்ட் சொல்லுவாரு. அப்புறம் டெல்லிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மேற்கு வங்க தோர்ல பாருங்க அவங்க ரொம்ப கேஷுவலா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. நீ ஏன் உனக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம் வருது, எங்க ஊர்ல இருந்து அங்கேயே மக்களே எதுவும் கேர் பண்ணல, நீ எதுக்கு வந்து இவ்வளவு ஆர்வமா மரிஜாபி பத்தி கேக்குறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வாங்க. இருந்தாலும் வந்து ஒரு மனசுல வந்து உறுதி இந்த கேள்வி இருந்துட்டே இருந்தது. அப்போ இந்த கேள்விக்கு வந்து என்னன்னா, விடையாக ஒரு மிக முக்கியமான பணியை தோழர் வந்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புக்கு வந்து 2000 தான் வந்திருக்கு ஆங்கிலத்திலே. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஒரு 2 விஷயமா பார்க்க நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நம்ம இந்த புக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வந்தா நம்ம எவ்வளவு முக்கியா இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்பாவியா இருக்குமா இல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்க விஷயத்துல இவ்வளவு விவரங்கள் புல் ரெக்கார்டு, நீங்க யாரும் பதிலாம் அசையலாம் முடியாது. எந்த தேதியில என்ன நடந்தது, என்ன பிரிஸ்லிஸ் ஜோதி பாசு வந்து அல்லாலும் அலைஞ்சிருக்காரு. புத்த தேவ பட்டாச்சாரியில இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின முன்னணி தலைவர்கள் இந்த பிரச்சனைல எப்படி வந்து ரத்தமும் சதயமாக அகதிகள் சார்ந்த விஷயத்துல கருத்தியல் ரீதியாகவும் களத்திலும் இன்னார் என்பதற்கு சாட்சி. இதை தவிர வேற ஒரு புக்கே சொல்ல முடியாது, நம்ம படிச்சதுல அவ்வளவு ஆன் ரெக்கார்ட் எல்லாம் வந்து கதை விட்டு போற வேலையே கிடையாது. ஆன் ரெக்கார்ட்ல எந்தெந்த தேதியில எந்த பிரஸ் ரிலீஸ் அது இந்த விஷயங்களை வந்து அவ்வளவு விலாவரியாக இந்த நூல் வந்துடுன்னா நமக்கு வந்து எடுத்து சொல்லிருக்கு. அதை வந்து நம்முடைய தோழர் சத்தீஸ்வரன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இந்த மொழியாக்கம் என்பது ஒரு வங்க மொழியிலிருந்து வந்த ஒரு நூலை படிக்கின்ற என்ற ஒரு பார்வையே இல்லை. அவ்வளவு வாசிப்புக்கு வந்துடனா மிகுந்த முக்கியத்துவம் இல்லை. ரொம்ப இயல்பா தமிழ்ல எழுதுனா நூல் எப்படி இருக்குமோ அந்த வகையில வந்து தோழர் சத்தீஸ்வரன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவருக்கு நம்ம வந்து இந்த வேலையில வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் கூட வந்து அந்த தீபா கணேசன் தோழர் இருந்திருக்காரு. அவர் பல வேலைகள் செய்யறாரு, வெளியே தெரியாத வேலைகள். ஆனா அவரு செய்யற மிக முக்கியமான பணிகள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு களத்தில் நின்று வேலை செய்யற முகங்கள் வந்து வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் எழுத்து பணியில ப்ரூஃப் ரீடிங் பாக்குறவங்க இது இது மாதிரி நூல்களை சேகரித்து வேலை செய்யுங்க வேலைகள் வெளியவே தெரியாத பணி. அந்த மாதிரி ஒரு பணியில் ஈடுபடக்கூடிய தோழர் நம்ம தீபா கணேசன். அவருக்கு நம்ம வந்து நேரத்தில் வந்து என்னன்னா பாராட்டுல தெரிவித்துக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். முதலாவதாக தோழர்கள், இந்த நூலோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இவங்க வந்து ஒரு 2 கட்டுரை வந்து என்னன்னா நம்முடைய இங்கு தமிழ்ல வந்த நூல்ல வந்து மேற்கோள் காட்டுறாங்க. இந்த 2 கட்டுரை வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து ஒருத்தவங்க வந்து இந்த ராஸ் மாளிக் என்ற கட்டுரையும், இன்னொருத்த வந்து ஒரு பெண் வந்து என்னன்னா அவங்க வந்து அனுஜாயஸ், அவங்க வந்து EPW இருந்த கட்டுரை. அந்த கட்டுரையுடைய மொழியாக்கம் தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா, நான் வந்து இப்ப வந்து நம்முடைய தலித் முரசு தோழர்களோ அல்லது வெளியிட்ட வந்து கருப்பு தோழர்களோ கட்டாயம் நான் வந்து அந்த தோழர்ல வந்து தோழமையோட கேட்கிறேன், இந்த புத்தகத்தை வாசிங்க. ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இல்லாதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்க போயிருக்கலாம். இது வந்து நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எல்லாரும் இணைந்து ஒரு பாசிச சக்தி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு நேசத்திற்குரிய தோழமையோட உணர்வோட நான் கேட்க விரும்புறேன்னா, இந்த நூலை வாசித்து நீங்கள் இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன இருந்ததுன்னா, இந்த புத்தகத்துக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு வைக்க வேண்டும்? நீங்க வந்து ஆங்கில கட்டுரை எழுதினவருடைய தலைப்பு வச்சாலும் பிரச்சனை இல்லை, இல்ல EPW வந்த கட்டுரை வச்சாலும் தலைப்பு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. மரிஜாபி CPM அரசின் தலித்தின படுகொலை, இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய ஒரு வன்மம் எங்கிருந்து வந்தது? அதான் இங்க நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து விவாதித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து என்ன அகதிகள் பிரச்சனை பத்தி கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைப்பாடு, இந்தியாவில காங்கிரஸ் கட்சி இருந்த போதும் விடுதலை போராட்டம் காலகட்டத்தில் இந்த அகதிகள் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று பின்புலத்தோடு இந்த நூல் பேசுது. இந்த நூலோட ஒரு மிக சிறப்பு அம்சம் என்னன்னா, வரலாற்று ரீதியாக அதோட பின்னணியை ஒவ்வொரு கட்டமா எடுத்து சொல்கிறார்கள். சில நேரம் என்னன்னா ரிப்பீட் ஆகும், ஒவ்வொரு சாப்டர்ல அதே விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வேகமா ஓடனா முக்கியமான ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடும், திருப்பி நீங்க பேக்ல வந்தாதான் அதை வந்து படிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்துல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து அகதிகள் பிரச்சனை எப்படி உருவெடுத்தது, அகதிகள் பிரச்சனை ஒன்று வந்தவுடன் ஒரு கம்யூனிஸ்டுகள் எப்படி வந்து மாநில நயத்துக்காக செயல்படக்கூடிய கம்யூனிஸ்டுகள்
அகதிகளுக்காக அகதி பிரச்சனை எப்படி பார்த்தன்ற தீர்க்க தரிசனமான பார்வை வந்து நூல்ல போட்டிருக்காங்க. அவர்களுக்காக அமைப்பு உருவாக்குகிறார்கள், அந்த அமைப்பின் மூலமாக செயல்பாடு முன்னெடுக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுக்கு அடுத்த கட்டமா என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து கிழக்கு வங்காளத்திலிருந்து மேற்கு வங்கத்தை நோக்கி வரக்கூடிய இந்த அகதிகள் சார்ந்த விஷயத்துல ஆரம்ப கட்டத்திலே இருந்து கம்யூனிஸ்ட் பார்வை என்ன வந்தது, அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்டகாரன் இது வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அந்த பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில வந்து அவங்க போய் அகதிகள் வந்து செட்டில் ஆகுறாங்க, அந்த இடத்துல சேராங்க. அப்போ ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய தண்டகாரணத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் வந்து மரிஜாபி எனக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்படுகிறாங்கன்னா அந்த மக்களை வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டி, பொய் நம்பிக்கை ஊட்டி எந்த தலைவர்கள்லாம் இங்க மரிஜாபி கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தார்கள். கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த அகதிகளும் தண்டகாரணத்து இங்க வர நேரத்துல ரயில் நிலையத்துல எவ்வளவு பேர் இறங்கினாங்க, ரயில் நிலையத்துல எல்லாமே மரிஜாபி என்ற இடத்துக்கு போனாங்களா. மரிஜாபி என்பது ஒரு ரொம்ப இன்டீரியர் ஏரியா, அங்க வந்து அடிப்படை வசதி இல்லாத பகுதி. இப்படி வரக்கூடிய அகதிகளை ரயில் நிலையத்துல இடது முன்னணி அரசாங்கம் எப்படி வரவேற்றது, அகதிகளுக்கான முகாம் எப்படி உருவாக்கியது, இப்படி ஒவ்வொரு இடமா போச்சு, எவ்வளவு பேர் மரிஜாபி என்ற கிராமத்துக்கு போய் சேர்ந்தால் என்ற விவரங்களை எல்லா பத்திரிகை ஆவணங்கள்ல இருந்து நூல் வந்து எடுத்து சொல்லுது. இப்படி சொல்லி முடிச்ச பிறகு எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் அந்த பிரச்சனை வந்து அங்க நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஜோதி பாஸ் வந்து முதலமைச்சரம் வர்றார். அப்போ நீங்க ஆட்சியில் என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் போயிருந்தா இங்க வந்து ஜனதா அரசாங்கம் இருக்கின்றது. ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய அவங்களோட வந்து இடது முன்னி அரசாங்கத்தோட ஜோதி பாஸ் வந்து முழுக்க மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றாரு, நோட் பை நோட் அனுப்புறாரு, இங்க இருக்க செக்ரட்டரி அனுப்புறாரு, அங்க இருக்க செக்ரட்டரிஸ் வராங்க, இது முழுக்கும் ரெக்கார்டா எந்த தேதியில என்ன பத்திரிகையில என்ன செய்தி வந்தது என்பதை சொல்றாங்க. இப்படி இருக்க சூழல இடது முன்னணி அரசாங்கம் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்தா எவ்வளவு பெரிய நாச வேலைகளை இன்றைக்கு அதிகார வர்க்கம் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாறு ரொம்ப முக்கியமா இருக்கு. நீ கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு தனியா இந்த பிரச்சனை சந்திச்சது. நீங்க வந்து மத்தியில அரசு வரும்போது இங்க ஜனதா கட்சி வந்து ஆதரவுக்கு இடது முன்னணி தெரிகிறது. மாநில தேர்தல் என்னன்னு சொன்னா நம்ம வந்து அவங்களோட அலையன்ஸ் போலாமா, சிபிஎம் கேக்குது, பாதி சீட்டு உங்களுக்கு குடுத்துறோம்பா, நாங்க பாதி நிக்கிறோம், இல்ல சீஃப் மினிஸ்டர் சீட்டை விட்டு நீ எடுத்துக்கணும். ஆனா அன்னைக்கு ஜனதா கட்சி இல்ல, அவங்க தங்களை பத்தி ரொம்ப அதிகமா மதிப்பீடு கேட்டு வச்சுட்டு நான் கூட்டணிக்கு வரலன்னாங்க, நல்லது பண்ணாங்க. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜோதி பாஸ் தலைமையில அரசு உருவாது. வந்த உடனே மிக முக்கியமான விஷயம், இவர் யாருக்குமே அகதிகள் மேல் அக்கறை இல்லை, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதி பாஸ் அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக ஜனதா கட்சியின் தலைவர்கள் எப்படி செயல்பட்டார் என்பதை பட்டவர்த்தம் நூலாகும். இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், RSP பல கம்யூனிஸ்ட் குழுக்கள் உட்படனா இந்த சிபிஎம் எனக்கூடிய தலைமையிலான உருவான அரசாங்கத்தை கலைப்பதற்கு எவ்வளவு வேலைகள் அன்னைக்கு உக்கிரமா செய்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஒரு அரசாங்கம், இடது முன்னணி அரசாங்கம், ஒரு காவல்துறை எப்படி எதிர்கொண்டு ஜனநாயக வழியில் செயல்பட பார்க்க முடியும். மொத்த இறந்தது யார் உட்பட கணக்கே எடுத்துட்டாங்க, 2 பேர் இறந்தாங்க, 2 பேர் அகதிகள் கிடையாது, உள்ளூர் மக்கள், அவங்களுடைய பாடி என்ன, அவங்க பேர் என்ன, எல்லாமே அவன் ரெக்கார்ட்ல கொண்டு வந்தாங்க. இது இவ்வளவு விவரங்கள் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு பேர் தண்டக்காரன்ல மேற்கு வந்து போறாங்க, எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு அகதிகள் இருந்தாங்க, பைனலா எவ்வளவு பேர் மரிஜாபி என்ற கிராமத்துக்கு போனாங்க, அப்புறம் மரிஜாபி என்ற கிராமத்துல இருந்து எப்படி அகதிகள் வந்தனா மீண்டும் இடது முன்னணி அரசாங்கத்தினுடைய தொடர் நடவடிக்கையால அவங்க வெளியே கொண்டு வர போறாங்க. வெளியே கொண்டு வந்து உட்பட ஒரு பிரச்சனை நடக்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாலிக் என்ற எழுதக்கூடிய கட்டுரையில பாத்தீங்கன்னா அவர் வந்து அறிவுஜீவின்றாங்க, எவ்வளவு வன்மம் கம்யூனிஸ்ட் மேல் இருப்பது என்பதற்கு இது ஒரு சாட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஏன் வளரல, பல பேர் கேட்பாங்க நம்ம கிட்ட, ஏங்க நீங்க வளர மாட்டீங்க, நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஏன் வளரல, கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வளராம இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த எழுத்துல புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு வன்மமா இருக்கிறாங்களா, எங்கோ ஒரு மூல உட்காந்துட்டு 17,000 பேர் செத்துட்டு இருந்த ஸ்பாட்டுக்கே போல, மக்கள் அந்த அகதிகள் சாகாததை 17,000 பேர் செத்தாங்க. எப்படி செத்தாங்க, 80,000 பேர் தண்டகாரன் வந்தாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 60,000 பேர் இங்க இறங்கிட்டாங்க, மீதி 20,000 பேர் மரிஜாபிக்கு போனாங்க, அதுல வந்து 3,000 பேரை வந்து இடதுசாரி அரசாங்கம் வெளியே கொண்டு வந்தது, 17,000 பேர் செத்து மிதந்தாங்க, இதுதான் அவங்க கணக்கு. ஆனால் மேற்கு வங்க அரசாங்கம் காவல்துறை எப்படி கையாண்டது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். மரிஜாபி கிராமத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சுதான் உள்ள போலீஸ் என்ட்ரி ஆகுது. போலீஸ் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அகதிகள் முழுக்க பாத்தீங்கன்னா நிராயுதபாணி மக்கள் காவல்துறையை வந்து அரசு வரவேற்கிறாங்க, என்னடா எப்படா வெளியே கூட்டணும்னு போல. அங்க உள்ள இருந்து இந்த போராட்டத்தை தூண்டிய 2 பேர், அந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா போராட்டம் நடப்பதற்கு முன்பாக, அதாவது போலீஸ் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே அவங்க வந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடறாங்க. ஓடி போன ஒருத்தர் ஆள் பாருன்னா நாடாளுமன்ற குழு வந்து இங்க வருது. இங்க மரிஜாபிக்கு ஒரு நாடாளுமன்ற குழுவை நீங்க ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து கொண்டு வந்தோடனே அவங்க கொண்டு வராங்க. அந்த நாடாளுமன்ற குழுவுக்கு ஒருத்தர் மனு கொடுக்குறாரு, ராய் கரண் பரோயின்னு சொல்லிட்டு. அந்த மனு வந்து
இந்த புக்ல போட்டிருக்காங்க. எங்க தமிழ்ல வெளியிட்ட புத்தகத்துல போட்டிருக்காங்க. இந்த ராய்கரன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட மே 11 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காவல்துறை வந்து உள்ள வந்து இவங்க மக்களை மீட்க போறான்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து ரகசியமா மக்களுக்காக தலைமை தாங்க வர வந்தவர்கள் அவர் ரெண்டு பேரும் ரகசியமா ஓடி போயிடாங்க. ஓடி போன ஒரு நபர் வேற இடத்துல கொடுத்த மனு வந்துன்னா இந்த புத்தகத்துல வந்து அவங்க வந்து அது ஒரு நாடாளுமன்ற குழு கொடுத்த ஒரு பிணைப்பா போட்டுருக்காங்க. இந்த இது 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 வந்து எவ்வளவுன்னா, கிட்டத்தட்ட ஒரு இடது முன்னணி அரசாங்கத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய ஆட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற பதவி சுகத்துக்காக ஒரு ரொம்ப ரொம்ப எவ்வளவு சொல்ல கேவலமான ஒரு அரசியலுக்காக இடது முன்னணி அரசு மீது ஒரு பழி போட்ட செயல். இவ்வளவு பழி போட்டாலும் நிலுவை நடந்தாலும் நீங்க அடுத்தடுத்து மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா இடது முன்னணி அரசாங்கம் தான் ஜெயிச்சு. நீங்க வந்து இடது முன்னணி அரசாங்கம் நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை நீங்க கேரளால பாருங்க. இன்னைக்கு இதை பார்க்கும்போது நம்ம பினராயி விஜயன் அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் எதிர்கொள்ள முடியும். ஒரு எந்த ஒரு அரசாங்கம் இப்ப 13 துப்பாக்கி சூழ்ச்சி சாவடிச்சாங்க இந்த அரசாங்கம். நீங்க வந்து இந்த இந்த இதுக்கு எதிராக கோபம் கொப்பளிச்சு இன்னும் வெளியே வரல, அந்த அளவு கூட கோபம் வரல. ஆனால் நீங்க இடது முன்னணி அரசாங்கத்து ஒரு சிறு தவறு வந்தா கூட பாத்தீங்கன்னா கார்பரேட் ஊடகங்கள் வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கம்யூனிஸ்ட் வெறுப்பு என்பது இன்றைக்கு வலுவா ஊட்டப்படுது. அது இந்த புத்தகத்தை சொல்றாங்க. ஏன் இந்த பிரச்சனை 90களுக்கு பிறகு 77 நடந்தாலும் 80ல் ஏன் இந்த பிரச்சனை வரல, 90ல் ஏன் வரல, 90களுக்கு பிறகு ஏன் மரிஜாபி என்பது விவாதமாக்கப்படி என்று பார்த்தால், நாம் வந்து இந்த புத்தகத்தோட இணைந்தனா பேராசர் ஐஜாஸ் அகமது வந்து ஒரு ஆன் போஸ்ட் மாடர்னிசம் என்ற ஒரு கட்டுரை வந்து ஆங்கில கட்டுரை இங்கிலீஷ் மார்க்சிஸ்ட் வந்து தமிழ்ல வந்து 90ல் பதிப்பாக வெளியிட்டாங்க. அதை தமிழ்ச்சியில் வந்து முன்னுரை எழுதிருக்காரு. ஐஜாஸ் அகமதுடைய எழுத்துக்கோடு நம்ம நினைச்சு பார்ப்போம். இங்க வந்து தாராளமயமாக்கல் வந்த பிறகு அமெரிக்க கல்வி புலத்திலிருந்து வந்தக்கூடிய அறிவுஜீவிகள் அவர்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி போர்டு உட்பட பல்வேறு ஏஜென்சி மூலமாக பணம் வாங்கி கொண்டு கம்யூனிஸ்ட் வெறுப்பு பிரச்சாரம் எழுதுவதற்காக பல கருத்தியலாளர்கள் உருவாக்கப்பட்டார். அதான் பின்னாடி ஐடென்டி பாலிட்டிக்ஸ் வரும்போது போஸ்ட் மாடர்னிஸ்டா உருவான நாட்டில் பல பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி புரட்சிகரமா பேசினோட பின்னாடி வந்து ஒரு அடையாள அரசியலுக்குள்ள போனாங்க. அவங்க பின்னணித்துவ கோட்பாடை பேசினார்கள். இப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 90களுக்கு பிறகு திட்டமிட்டு சோவியத் யூனியனுடைய தகர்வும் அதுக்கப்புறம் நியோலிபரல் ஸ்டேட் உருவாகும் போதும் அது சார்ந்த கருத்தில் உலகம் முழுக்க அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் கல்வி புலங்கள் உருவாக்க ஆரம்பிது. அதன் மூலியமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கட்டுரையும் அது சார்ந்த வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த மரிஜாபி குறித்து வந்து அவங்க எழுதின புத்தகமா மாறுது. ஆங்கிலத்துல அதே வந்து தமிழ்ல போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னா, தலித்துகள் நீங்க வந்து சிபிஎம் குள்ள போவாதீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி பார்க்க வேண்டியது சொன்னா, நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினாலே வந்து ஒரு பார்ப்பனர் தலைமை பிராமணர் தலைமை இவங்கெல்லாம் வந்து ஐரு தான் தலைமையில் இருக்கிறாங்க. இந்த பிராமணர் தலைமையில கட்சியில வந்து எங்க வந்து ஒழுக்கப்பட்டவனுக்கு என்ன உரிமை கிடைக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியினுடைய ஒட்டு மொத்தம் என்ன ஒரு பிராமணிக்கல் அதோட அடையாளப்படுத்தக்கூடிய வேலை வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. நான் என்ன கேட்கிறேன், இஷ்யூ பேஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுவோம், இந்த இதுல தப்பு பண்ணிருந்தீங்க இந்த பிரச்சனை இந்த நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விவாதம் உட்படுத்தணும். ஆனால் நீங்க இந்த இந்த புள்ளியிலிருந்து பேசுறதுன்னா எந்த வகையிலும் உதவியா இருக்க அப்படி வைத்து நீங்க வந்தா சிபிஎம்ல இருந்து தலித்துகள் வந்து இது ஒரு பிராமண தலைமையில் கீழ் கூடிய ஒரு கட்சியில ஏன் கம்யூனிஸ்டிக்குள்ளா தலித்துகள் இருக்கணும்ன்ற ஒரு உரையாடலை பலர் வந்து நான் நுட்பமாக இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இந்தியாவில் இந்த விவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்று செயல்படுகின்ற அடிப்படையில சொந்த சாதிக்கு சுய சாதிக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து சொல்ல வேண்டும், சமகாலத்தில் சொல்ல முடியும். எனவே இந்த இன்னைக்கு இருக்க சூழல இந்த இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு காஸ்ட் ஒரு பிராமணிகள் கட்சி அப்படின்றத ஒரு இடத்த பேசுறாங்க. அது வந்து என்னன்னா தவிடு பொடியாகக்கூடிய இடமாகவும் இந்த மரிஜாபி நூல் வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே நண்பர்களே தோழர்களே, நம்ம வந்து இந்த நூலை வந்து அவசியம் படிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நமக்கான உரையாடலை உருவாக்க வேண்டியது. அந்த உரையாடலை முன்னெடுக்கும் போது நான் உனக்கு கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் தப்பன்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம போய் பேச வேண்டிய இடம் கிடையாது. அது வந்து அப்படி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை ஆற்றுது என்பது வேற. ஆனால் இதன் மூலயமாக நாம் எல்லோரும் இன்றைக்கு உருவாயிருக்கக்கூடிய பாசிச சக்திக்கு எதிராக எப்படி ஜனநாயக சக்தியில் ஒருங்கிணைந்து செயலாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் வந்து உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய உரையாடலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த புத்தக கண்காட்சியில இந்த புத்தக கண்காட்சி நம்மளுக்கு கருப்பு பிரதி நண்பர்கள் அதே போன்றா தலித் முரசு நண்பர்கள் தோல் அத்தனை பேர் என்னன்னா இந்த புத்தகத்தை அவங்க கண்காட்சியில வைத்து இதை விற்க வேண்டும் என்று கேட்டேன். ஒரு உண்மையிலே வந்து ஒரு அறிவார்ந்த உரையாடல் சமூகத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னா இது அவசியம். நீங்க வந்து
ஒரு 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 நாவல் ஒரு ஜெயமோகன் வந்து ஒரு நாவல் எழுதினாரு பாத்தீங்கன்னா, பின்தொடர் நிலையின் குரல். அந்த நாவலை எப்படி அழிக்க முடியும்னா, பின்தொடர் நிலையின் குரலுக்கு ஒரு மாற்று நாம் எழுதக்கூடிய ஒரு நாவல் தான் மாற்று. ஒரு கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள முடியும் என்று கம்யூனிஸ்ட் சொல்கின்றோம். அப்படின்னா ஒரு புத்தகம் தவறான சித்தாந்தத்துக்கு சரியான சித்தாந்தத்தை முன்வைப்பு தான், நபர் அல்ல பிரச்சனை. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். இந்த பேட்டில் ஆஃப் ஐடியாஸ் என்று காஸ்ட்ரோ சொன்னது போல, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தமிழ் சமூகத்தில் விதைத்த ஒரு சூழ்நிலை, இந்த புத்தகத்துக்கு சரியான அதாவது எழுந்துக்கவே முடியாம நாக் அவுட் செய்யக்கூடிய புத்தகமாக மரிச்சாவி எனக்கூடிய உண்மை நடந்த என்ன புத்தகத்தை போல் சொன்னீங்க. இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட தலைவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சில் அப்படியே கேட்கும் போது, கேள்வி கேட்கும் போது எவ்வளவு பேருக்கு அது வலி இருந்துன்னு நமக்கு தெரியும். உண்மையிலே நம்ம என்ன சொல்ல முடியும், நீ எவ்வளவு பேர் நீ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேவலமா பேசிய என்னடா பேசியா, ஆனால் மக்கள் மத்தியிலிருந்து கம்யூனிஸ்டுகளை நீங்க வந்து எப்ப ஒன்னும் மணைய முடியாது. நான் வந்து எம்எல்ஏ ஆகாம இருக்கலாம், எம்பி ஆகாம இருக்கலாம், ஆட்சி பிடிக்காம இருக்கலாம், ஆனா கலக்கு கம்யூனிஸ்டுகள் தான். அதை வந்து யார என்னதான் மக்கள் நான் தீர்மானிக்கிறேன்னா, அறிவார்ந்த தளத்தில் நீ எத்தனை புக்கு போட்டாலும் ஏன் நேசிக்கிறான்னா, இப்ப சாம்பிள் இருக்காரு, அவரோட ப்ரோக்ராம் கேளுங்க, எந்த ஊர்ல என்னைக்கு இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை தலைவர்கள் தெரு தெருவுல இருந்து ஊர் ஊரா சுத்தி இருக்காங்கன்னா, களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதுனாலதான் அந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த தில்லோடு அந்த இருமாப்போடு கம்யூனிஸ்ட்கள் வந்து மக்கள் மத்தியிலிருந்து எந்த சதி செயலை வைத்தும் நீங்க வந்து நிராகரிக்க முடியாது என்பதற்கு வரலாறு வந்து என்னன்னா, நம்ம காலந்தோறும் விடுதலை செய்ய என்பது அடிப்படையில் என்ன இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த புத்தகத்துக்காக உழைத்த, இந்த புத்தகத்தை வரவேற்பதற்காக கண்ணுக்கு தெரியாமல் பாடுபட்ட அத்தனை தோளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.